இதனால் பெரியசாமி அவரது தந்தையான ராமசாமியுடன் தான் வசித்து வந்தார் இந்த நிலையில்தான் பெரியசாமிக்கும் திருவண்ணாமலை தாமரை நகரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்போருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக செந்தில்குமார் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் கடந்த மாதம் இருபதாம் தேதி அன்று வீட்டிலிருந்து வெளியே சென்ற பெரியசாமி மீண்டும் வீடு திரும்பவில்லை இது குறித்து ராமசாமி கொடுத்த புகாரின் பேரில் பேச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பெரியசாமிக்கும் செந்தில்குமாரின் மனைவியான சரண்யாவுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டு அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் இது செந்தில்குமாருக்கு தெரியவரவே கண்டித்துள்ளார் கடந்த மாதம் பெரியசாமி சரண்யாவை அழைத்து சென்று பேச்சம்பள்ளியில் உள்ள உறவினர் வீட்டிலும் தங்கியுள்ளார் இது சம்பந்தமாகவும் செந்தில்குமாருக்கும் பெரியசாமிக்கும் தகராறு ஏற்பட்டது செந்தில்குமார் பெரியசாமியை தீர்த்து கட்டவும் முடிவு செய்து கடந்த மாதம் இருபதாம் தேதி அடியாளுக்களுடன் பேச்சம்பள்ளிக்கு காரில் வந்துள்ளார் அங்கு சரண்யாவையும் பெரியசாமியும் காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கும் வந்துள்ளார் அப்போது பெரியசாமியை செந்தில்குமார் அடியாட்கள் உதவியுடன் அடித்து கொலை செய்துவிட்டு உடலையும் புதைத்துள்ளார் இது குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் எனவும் மனைவியையும் மிரட்டியுள்ளார் ஒரு மாதமாக எதுவுமே தெரியாதது போல இருந்துள்ளனர் விசாரணையில்தான் இது தெரிய வந்தது இதையடுத்து புதைக்கப்பட்டுள்ள பெரியசாமியின் உடல் குறித்தும் செந்தில்குமாரின் மனைவியான சரண்யா மற்றும் உறவினர்களிடம் விசாரிக்க உள்ளனர் செந்தில்குமார் தலைமறைவாகிவிட்டார் விட்டார்